ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று 3ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும். வளர்பிறை செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் முருகப்பெருமானை வணங்கினால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும். படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்ல இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே இன்று விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து ஆலயத்திற்கு அரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்யலாம். ரிஷபராசி நேர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி நேர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் கூட பெரிய அளவில் இன்றைய நாளில் பாதிப்புகள் ஏதும் இல்லை. மனதிற்கு நிறைவும் திருப்தியும் இருக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது. பல ஆண்டு காலமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில நல்ல விஷயங்களும் வேலைகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல ஒரு தூக்கமும் மன அமைதியும் மன நிம்மதியும் கிடைக்கும். இந்த நாள் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாகவே அமையும். ரிஷபராசி நேயர்கள், இன்று செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயரை வணங்கினால் உடல் சௌக்கியங்கள் மற்றும் மன பயம் தீரும். மிதுன ராசி அன்பர்கள், சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று மிதுன ராசியில் இருப்பதனால் வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேத்து பகவானின் சஞ்சாரம் பல மனக்குழப்பங்களை தீர்க்கும். இன்று விநாயகர் ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். நாகம் பிரதிஷ்டை செய்யக்கூடிய இடங்களுக்கு சென்று பால் அபிஷேகம் செய்ய மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். வியாபாரிகளுக்கும் லாபகரமான நாளாக அமைகிறது. கடகராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கடகராசி நேயர்களுக்கு மன சஞ்சலங்கள் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் தீர்வதற்கு இந்த நாள் ஏற்றதாகவே அமைகிறது. திருப்தியான நாளாகவே இருக்கும். இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு விநாயகருக்கு தீபம் ஏற்ற குழப்பங்கள் தீரும். சிம்மராசி நேயர்கள், இன்று சூரிய பகவானின் சஞ்சாரம் சந்திரனுடன் சேர்ந்திருப்பதனால் சிம்மராசி நேயர்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கு. புதிய வியாபார தொடக்கங்கள், புதிய வியாபாரம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் இன்று ஈடுபடுவது, இன்று அதற்கு சம்பந்தப்பட்ட நபர்களை சென்று சந்திப்பது உங்களுக்கு மன நிறைவையும் குழப்பத்தையும் தீர்க்கும். இன்று பல நாட்களுக்கு பிறகு நீங்கள் சந்திக்க இருக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். இந்த நாள் பல வெற்றிகளை பார்க்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று விநாயகரை வழிபடலாம், முருகனுக்கு அர்ச்சனை செய்யலாம். கன்னிராசி நேயர்கள், எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இன்று காலை வேளையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. குழந்தை பாக்கியங்கள் எதிர்பார்த்தோருக்கு இன்று நல்ல செய்திகள் வரலாம். சுப விரயங்கள் இன்று ஒரு சிலருக்கு உண்டு. இன்று சிவபெருமானுக்கு வில்வார்ச்சனை செய்வதும் மற்றும் பார்வதி தேவிக்கு பால் அபிஷேகம் செய்வதனாலேயும் கிரக தோஷங்கள் தீரும். துலாம் ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த தன லாபங்கள் இன்றைய நாளில் சற்று குறைபாடுகள் இருக்கலாம், அல்லது உங்கள் எதிர்பார்ப்புகளில் இன்று சில ஏமாற்றங்கள் வரலாம். விசாகம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களிடத்தில் வாக்குவாதங்கள் வரும். ஆகவே இன்று பொறுமையும் நிதானமும் மிக மிக அவசியம். இன்றைய நாளில் உங்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானால் நன்மைகள் ஏற்படும். சிவனையும் பார்வதியையும் வணங்க இன்று உங்களுக்கு மனக்குறைகள் தீரும். விருச்சிகராசி நேயர்கள், இன்று கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்று உங்களுக்கு நடைபெறும். முடிந்த வரையில் இன்று காலை வேளையில் நீங்கள் விநாயக பெருமானை வழிபாடு செய்து அபிஷேகங்கள் செய்ய எதிர்கொண்ட வேலைகளில் வெற்றி கிடைக்கும். தனுசு ராசி நேயர்கள், திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும். பிரிந்த குடும்பங்களும் ஒன்று சேரலாம். வியாபாரத்தில் நல்ல ஒரு வெற்றியை காணலாம். வழக்குகள் விசாரணைகள் இது எதுவாக இருந்தாலும் இன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. தனுசு ராசி அன்பர்கள், இன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்ய மனதிற்கு திருப்தி இருக்கும்.
முத்துக்குமார சுவாமியை வணங்கி வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரனை மானசீகமாக பிரார்த்தனை செய்வோம். மகர ராசி அன்பர்கள், கேது பகவானின் சஞ்சாரம் 10ஆம் இடத்திலேயும் சந்திர பகவானின் சஞ்சாரம் 6ஆம் இடத்திலேயும் இருப்பது இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் உண்டு. பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற உலோகங்களில் இன்றைய நாளில் நீங்கள் முதலீடு செய்யலாம் என்று திருவோண நட்சத்திரக்கார பெண்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பிறந்த வீட்டால் லாபங்கள் உண்டு. செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் பைரவருக்கு தீபம் ஏற்ற உங்கள் மனக்குறைகள் தீரும். கும்பராசி நேர்கள், இன்று குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் உண்டு. நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். இன்று காலை வேளையில் கும்பராசி நேர்களுக்கு நல்ல செய்திகள் வரலாம். தன லாபங்கள் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. கடன் பிரச்சனைகள் தீர நண்பர்களின் உதவி கிடைக்கும். வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அதில் வெற்றிகளும் உண்டு. கும்பராசி நேர்களுக்கு இன்று ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வெற்றிலை மாலை சாற்றுவதனால் காரியம் சித்தியாகும். மீனராசி நேயர்கள், இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பல ஆண்டு காலமாக பேசாமல் இருந்த உறவுகள் இன்றைய நாளில் உங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் மற்றும் குடும்பத்தில் வந்து சேருவது, ஒற்றுமையுடன் இருப்பது, சொத்து விவகாரங்கள் பற்றி பேசுவது, இது அனைத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் குழப்பங்களும் தீரும். மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வும் நீங்கும். இன்று மீனராசி அன்பர்களுக்கு பல காலமாக இருந்து வந்த மனக்குறைகளும் தீரலாம். இன்றைய நாளில் காலை வேளையில் நீங்கள் எதிர்கொண்ட நல்ல மன திருப்தியான ஒரு நாளாக இருக்கும். எதிர்கொண்ட வேலைகளும் முடிவடையும். விநாயகரை வழிபாடு செய்ய விக்னங்கள் தீரும். 12 ராசி நேயர்களுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.